ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. அழைக்கேன் ஒனாய மாட்டுக்குட்டியும், இப்போ சோன்பப்படி. சந்தோஷமாக இருக்குது டு பி ஹியர் ஃபார் த ப்ரெஸ் மீட். இந்த படத்தில் நான் ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பையன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஆப்போசிட் லீடாக நிரஞ்சனா டெபியூ பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மனோபாலா சார், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட். எல்லாருக்கூடையும் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். மியூசிக் ஜன்ராஜ் மாணிக்கம் பண்ணியிருக்காரு 4 சாங்ஸ். எனக்கு 4 சாங்ஸுமே பிடிச்சிருக்கு, பட் ஃபேவரட்னா சாரி சாங். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் சிவானி, அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் ஃபார் திஸ் மூவி. அண்ட் தி ப்ரொடியூசர்ஸ், ஐ தேங்க் தெம் டூ. அண்ட் ஆன் தி ஹோல் என்னுடைய காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷம். இதுக்கு முன்னாடி பண்ண ரெண்டு படங்களில் நான் ரொம்ப ஒரு ஹெவியான இன்டென்ஸான கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் லைட்டரான ஷேட்டில் இருக்கும். ஸோ அதில் எந்தளவுக்கு ஒரு 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 கேஷுவலாக ஒரு ஈஸோட பண்ணுறோன்றது தான் சேலஞ்ச். ஸோ ஐ திங்க் ஆஃப்டர் தட் பார்க்கலாம், தெரியல, லெட் அஸ் சீ. எல்லாருக்கும் வணக்கம், ஐ எம் நிரஞ்சனா. இது என்னோடய செகண்ட் தமிழ் மூவி, சான் பப்படி. இந்த படத்தில் நான் ஸ்ரீ கூட பேர பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு ஃபன்னியான மூவி, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி நல்ல மூவியாக இருக்கும். சிவானி அவங்க ஹோம் ப்ரொடக்ஷன் பண்ண மூவி தான், சிவானி தான் டைரக்டர் பண்ணியிருக்கோம் இந்த படம். தென் பாலாஜி சார் தான் கேமரா பண்ணியிருக்காங்க. ஒரு குட் டீம் ஒர்க் தான் இந்த படம், ஒரு ஃபன்னியான மூவி. ஸோ ஒரு குட் என்டர்டெய்னராக இருக்கும். எல்லோரும் படம் ரிலீஸ் ஆகும்போது தியேட்டர் போய் பார்க்கணும், எங்களை எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும். என்னோடய ஃபஸ்ட் தமிழ் மூவி வந்து யாசகன். அந்த படத்தில் துரைவானன் சார் தான் டைரக்ட் பண்ணியிருக்கோம். அங்காடி தெரு ஃபேம் மகேஷ் கூட தான் அந்த படம் பண்ணியிருக்கிறது. ஸோ இது வந்து செகண்ட் தமிழ் மூவி. அந்த படம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஆஃபர் வந்தது. ஸோ இட்ஸ் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது இந்த படமும். தேங்க்யூ. ஹாய், ஐ எம் சிவானி, டிரெக்டர் ஆஃப் சோன் பப்டி மூவி. சோன் பப்டி வந்து இட்ஸ் அ என்டர்டெயின்மெண்ட் மூவி. இட் ஹஸ் காட் காமெடி அண்ட் க்ரைம் த்ரில்லர். இதில் வந்து ஸ்ரீ ஹீரோவாக பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சவங்க தான், வழக்கு எண் 18-9 ஊனாய் மாட்டுக்குட்டியிலெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இதுலேயும் ஹி ஹஸ் டன் அ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஹீரோயின் நிரஞ்சனா. நிரஞ்சனா வந்து ஷீ இஸ் அ மலையாளி ஆக்ட்ரஸ் அண்ட் ஆல்ரெடி ஒரு மூவி பண்ணியிருக்காங்க, அங்காடி தெரு மகேஷ் கூட. திஸ் இஸ் அ செகண்ட் மூவி இன் தமிழ். அண்ட் அதை தவிர மனுபாலா சார், பட்டிமன்றம் ராஜா சார், கராத்தே ராஜா, பெசன் ரவி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஆக்சுவலி டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்குற எல்லா கேரக்டர்ஸும் இருக்காங்க, பட் இட்ஸ் நாட் அ ஃபேமிலி ட்ராமா. படம் வந்து மேலே ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சென்னை ஆன்லைன் .com நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் பாடலாசிரியர் அண்ணாமலை. சோன் பப்படி படத்துடைய ப்ரெஸ் மீட் இது. சிவானி அப்படின்ட்டு ஒரு பெண் இயக்குனருடைய படம் இது. பெண் இயக்குனர் பார்த்தீங்கன்னா அவங்க படங்கள்லாம் வித்தியாசமாக அமையும். ஒரு ஆண் மைண்ட் டிசைனும் பெண்ணுடைய மைண்ட் டிசைனும் வேறு. அவங்க கதை சொல்லும் போதே இது எனக்கு புரிஞ்சுது. இந்த படத்தில் நானும் முத்துக்குமார் எழுதியிருக்கிறோம். நான் ரெண்டு பாட்டு எழுதியிருக்கேன். அந்த ரெண்டு பாட்டு சூழ்நிலையுமே ரொம்ப நல்ல சூழ்நிலை. வழக்கமாக பார்த்தீங்கன்னா குத்துப்பாடல் எனக்கு நிறைய வரும். இந்த படத்தில் ஒரு மெலடி கொடுத்துருக்குறாங்க. அதாவது காதலி வந்து காதலன் மேலே பெரிய கடும் கோபத்தில் இருப்பாங்க. அப்போ வந்து காதலன் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு, பெண்ணே நீ கோபப்பட்டால் அழகு, நீ புன்னகைத்தால் இன்னும் ரொம்ப அழகுன்னு தொடங்கும் அந்த பாட்டு. தன்ராஜன் ஒரு புது இசையமைப்பாளர், நல்ல மெட்டு கொடுத்தாரு. இன்னொரு பாட்டு வந்து நான் எழுதினது கானா பாலா பாடியிருக்கிறாரு. வழக்கமாக கானா பாலா பாட்டு ஒரு ஸ்டைலில் இருக்கும், இது இன்னொரு வித்தியாசமான ஸ்டைலில் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு கடிகாரமாக என்னெஞ்சந்தான் உன்னைத்தான் சுற்றுது எப்போதும் தான் தொடங்குது இந்த பாட்டு. இது கானா பாலா குரலில் முடித்தோடனே நான் போனேன், கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, வித்தியாசமாக வந்திருக்கு. இந்த படமும் இந்த பாடல்களும் பெரிய வெற்றி பெறும், அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சென்னை ஆன்லைன் வியூவர்ஸ்க்கு எனது வணக்கம். நான் தன்ராஜ் மாணிக்கம், சோன் பப்டி படத்தோட இசையமைப்பாளர். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் வந்திருக்கு. நாமத்துக்குமார் சார் லிரிக்ஸ் பண்ணியிருக்காரு, அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் மேம் ஒரு லிரிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட டேரக்டர் சிவானி, அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு அப்ரோச். படத்தில் 4 சாங் நல்லா ட்ரெண்டியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் ஹைலைட் என்னென்னா கானாபாலா சாரோட சேர்ந்து இந்த டேரக்டர் மேம் ஒரு சாங் பாடியிருக்காங்க. கண்டிப்பாக நல்ல சாங், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நேயர்களுக்கு முதற்கன் வணக்கம். சோம்பப்படி படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கும். இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா என் பேர். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா டேரக்டர் சிவானி மேடம், டேரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவங்க. ஹீரோ வந்து வழக்கேன் ஓனாயம் மாட்டுக்குட்டி பண்ண ஹீரோ ஸ்ரீ தான் இந்த படத்தோட ஹீரோ. வில்லன் வந்து பார்த்திங்கன்னா பெசன் ரவி சார் பண்ணியிருக்காரு. ரெண்டு பேருமே ரொம்ப ரிஸ்க்கான ஒரு சேஸ் ஒன்று பிரம்மாண்டமாக எடுத்திருக்கேன் இந்த படத்தில். சேஸிங் பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லாமல் ஒரு லைவாக ஜம்ப் டு கார் டு கார் வந்து வெஹிக்கிள்ஸ் ஜம்ப் பண்ண வச்சுருக்கோம். ஒரிஜினலாகவே டூப் எதுவும் ஓட்டலை. அதே போல் டிரைவிங் வந்து ஹீரோ சாரே பண்ணியிருக்காரு, ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காரு. டைரக்டர் அப்படி தான் கேட்டாங்க சிவானி மேடம். இந்த படம் வந்து மேலும் மேலும் வெற்றியடைய எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோடய அப்பா
ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது சிவாஜி சார், ஜெமினி, ரவிச்சந்திரன் சார், எல்லாம் ஜெயலலிதா மேம் எல்லாம் வச்சு டிஸ்ட்ரிபியூஷன் வேறு பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் கேப்பா அப்புறம் நான் வந்து இது ஃபஸ்ட்டு மூவி. 10 பேர் வந்து சோன் பப்படி.